கோவை மறை மாவட்ட கத்தோலிக்க சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் திருநாளிற்கு தலைமையேற்று வருகின்றிருக்கும் மறை மாவட்ட கத்தோலிக்க சங்க தலைவர் லைம் ஏ அந்தாஸ் எம்ஜேஎஃப் அவர்களே, கோவை மறை மாவட்ட முதன்மை குழு வருவதாக இருந்தது, வேலை காரணமாக வர முடியவில்லை, இருந்தாலும் அவர்களே ஒரு தடவை அறிவியை கொடுக்கிறேன். அருந்ததி ஜான் சோசப் தைனஸ் அவர்களே, அருள்பணி மையம் ஆன்மா இயக்குனர் அருந்ததி ரெவரன்ஸ் ஃபாதர் செல்வராஜ் அவர்களே, மாநில செய்தி தொடர்பாளர் லயம் திரு ஜான் கிரிட்டர் அவர்களே, கத்தோலிக்க சங்க பொதுச் செயலாளர் திரு லாரன்ஸ் சச்சினி நாராயண் அவர்களே, பொருளாளர் திரு லிங்கன் அவர்களே, ஆசிரியர் திருமதி சகாயராணி அவர்களே, துணைத் தலைவர் திரு ஆனந்தன் அவர்களே, அன்பான மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு திருப்பலியில் பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பங்குதந்தை மூலமாக அதிக மார்க் மதிப்பெண் வாங்கின செல்வம் நம்ம குழந்தைகள் செல்வத்திற்கு 38 வருஷமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இதை அருந்தாஸ் அவர்களும் எடுத்து செய்கிறார்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பரிசு பெற்ற மாணவ செல்வங்களே, உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பெற்ற வெற்றியை கொண்டாடி மேலும் மேலும் நீங்கள் வளர உங்களை ஊக்குவிக்கும் கோவை மறை மாவட்ட கத்தோலிக்க சங்க தலைவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி பெற்ற மாணவ மாணவியே, நீங்கள் கற்ற கல்வி அறிவு உங்களை ஒருபோதும் கைவிடாது. ஏனென்றால் ஏழையும் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அன்னை திரேசாவின் வரிகளைப் போல இரக்கத்தின் ஊற்றாக நாம் அதை பின்பற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். எளிய குடும்பத்தில் பிறந்து தனது பறந்து கல்வி அறிவால் உலகையே இயக்க வைத்து அதன் மூலம் நமது பாரத நாட்டின் குடியரசு தலைவராக உயர்ந்தவர் நமது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இன்றைக்கு நாம் அனைவரும் அவருடைய மனதில் மாமனிதராக உயர்ந்து நிற்கின்றார்கள். குழந்தைகளுக்கு அன்பை தந்தவர், மாணவர்களுக்கு கனவுகளை தந்தவர், இளைஞர்களுக்கு எழுச்சியை தந்தவர், மதம் மொழி இனம் கடந்து மக்களை நேசிக்கும் மாமனிதர். அவரை போல அறிஞர் பெருமக்களின் வாழ்க்கை வரலாறுகளை நீங்கள் படிக்கும் போது அவை உங்கள் வாழ்க்கையில் பல விதங்களில் உதவி செய்யும். அருமையான மாணவ செல்வங்களே, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் போது ஏன் சொல்றேன், நானும் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். ஏன்னா அப்பெல்லாம் படிக்கணும்னு எனக்கு ஒரு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா பெரிய நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். தாத்தா பாட்டி அம்மாச்சி தான் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வேலை செய்யறதை பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் மைண்ட் வந்தது. எங்கள் அப்பா ஆர்மி லைஃப் ஆர்மி காஷ்மீர்ல இருந்தாங்க. 25 வருஷமாக காஷ்மீர் சண்டிகர்ல தான் வேலை செஞ்சாங்க. அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வருவாங்க. அப்போ வந்து எனக்கு பெற்றோர்கள் நம்ம ஃபேமிலியோடு இல்லைன்னா அதுதான் ஒரு வருத்தங்கள் இருந்தது. உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, பெற்றோர்கள் கூடவே இருந்தாங்க. பெற்றோர்கள் சொல்வதே நீங்கள் நல்லா புரிந்து கொண்டு தாத்தா பாட்டி என்ன சொல்றாங்க அதையும் நீங்கள் நினைச்சு நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல் நம்ம சாதிக்க பிறந்தவர்கள் என்று நம் உள்ளத்திலிருந்து வரணும். நம்ம மறைந்தாலும் நம்மளை பற்றி அவர் யார் பேசிக்கொண்டிருந்தோம் அதே மாதிரி நம்ம வந்து ஹெல்ப் பயணம். நம்மளால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம வந்து காசு பண்ணால் கொடுக்கணும் இல்லை. நம்ம அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சொல்லாதவங்களுக்குலாம் உங்கள் உதவி போய் செய்யலாம். நீங்கள் அது மாதிரி அந்த பழக்கம்லாம் உங்களுக்கு வந்து இருந்து வரணும். படித்து முடிச்சதுக்கு நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து போய் நல்லா படித்து அவங்க எந்த ஒரு தொழிலில் நீங்கள் போய் வேலை செய்கிறீங்களோ அது வந்து உள்ளத்துலேருந்து செய்யுங்க. அவங்க கண்டிப்பாக அவங்க ஓனராக இருந்தாலும் சரி நீங்கள் தனியாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அப்போ அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க எந்த அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஒரு சாணத்தில் வந்து வேலை செய்கிறாங்களா அந்த ஒரு வகை கம்பெனியில் போய் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அதில் அது எந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை நம்ம வேலை செய்யணுமோ அது உள்ளத்துலேருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பலன் கிடைக்கும். அதனால நீங்க மென்மேலும் வளர உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் அதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன கோமியடி காலேஜ் ஒன்று வச்சிருக்கோம். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் வாங்கியிருக்கோம் ப்ரொஃபஷனல் காலேஜ் பல்லடம் டிஸ்ட்ரிக்ட்ல.
இந்த பகுதியில வந்து நீங்க தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் கூட நீங்க சொல்லுங்க. மற்ற காலேஜை விட நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா ஏதாவது உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி நான் ஹெல்ப் பண்றேன். அதுவே அஞ்சு வில்லேஜ் வந்து நான் எங்களால் முடிஞ்சவரை ரோட் வாய்ப்பு பண்ணணும் ஆரம்பிச்சிங்கன்னா நான் வந்து ரோட்டில் இருக்கிறேன், சென்ட்ரல் கிளப் ரோட்டில் இருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் லேடிஸ் கிளப் ரோட்டில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன், ஒரு 5 lakhs கொடுத்தேன். அதனால என் மெம்பரை சேர்த்து அதை பிரச்சனை ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நான் 2 crore செஞ்சேன். ஏழை மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, படிப்புக்கு, அது மாதிரி ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் மேரேஜ் செய்ய முடியாதவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். அந்த இது செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க கொச்சியிலாம் கொடுத்து. இதுதான் அவார்டுக்காக நான் செய்யலை. என்னுடைய உடனே நம்ம எவ்வளோ தான் நம்ம இருந்தாலும் இருக்கிறத வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் என்னுடைய வாழ்க்கை பண்ணியிலே வந்து கொடுத்தாங்க. இந்த பெரிய அமௌண்ட்லாம் வந்து எங்கள் சார் என்னுடைய கணவர் மாற்றி தான் கொடுத்தாங்க செஞ்சு. அதுபோல் ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்லாம் நான் வந்து என்னுடைய செலவுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன் நம்ம போய் பெரிய ஹோட்டல்லாம் தங்கணும் அப்படின்னு மீடியமான ஹோட்டலில் போய் தங்க, சின்ன ஹோட்டலில் போய் தங்க, இல்லையா ரிலேட்டிவ்ஸ் இல்லை அவசரம் கொடுத்து நான் அங்கே போய் தங்கிக்கிறேன். அதெல்லாம் சேவ் பண்ணி இந்த மாதிரி நான் ஏழைகள் கொடுத்தேன். அதனால் இந்த இறைவன் வந்து எனக்கு வந்து நான் உயர்த்துவதற்கு காரணம் வந்து பெருமைப்பட்டு நன்றி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நாளும். அதே போல் நீங்கள் தான் நம்மளால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறீங்க. பூமியை பற்றி வந்து நாங்கள் பை வில்லேஜ் எடுத்துருக்கோம். அதில் ஃப்ரீ சர்வீஸ் ஏதாவது நான் மந்த்லி கொடுத்து இல்லைன்னா உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்தாலும் நாங்கள் போய் அதை சர்வீஸ் பண்ணுறோம். இங்கேயும் அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. 15 days கொடுத்தாலும் வந்து எங்களுடைய டாக்டர்ஸ் இருக்காங்க, பூமி எப்படி டாக்டர்ஸ். அது வந்து சைடு எஃபெக்ட் அது வராது, அலோபதி அந்த மாதிரி உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வராது. அந்த மாதிரி நமக்கு கேம்ப் மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணுறீங்க. நான் அது போய் கேட்க முடியாது. நீங்கள் அனைவரும் கோபி எப்படி மருத்துவர்கள் அடைந்து தரப்பு மக்களும் தக்க வேண்டும் என நோக்கத்தை எங்கள் மாற்று கோபி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் 20 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது என்ற இந்த தகவலை உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவில் 150 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் கோவியடி மருத்துவமனைக்கு இன்றைய அதிக தேவையும் வரவேற்பும் இருக்கிறது. அதே போல பல்லடம் தாலுகாவில் செயல்பட்டு வரும் ஆற்றின் குறிப்பா இன்ஸ்டிடியூட் இன்ஜினியரிங் கல்லூரி பிஇ படிப்பில் 5 பட்டப்பிரிவுகள், எம்இ படிப்பு 4 பட்டப்பிரிவுகள், டிப்ளமா படிப்பில் 2 பட்டப்பிரிவுகள், எம்பிஏ படிப்பில் 5 பட்டப்பிரிவுகள் என சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பிளஸ் டூ படித்த முடிக்கும் மாணவ மாணவிகள் நமது கல்லூரியை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் சிற்பி பள்ளிக்குள் கல்லை அழகிய சிலைகளாக வடிவமைப்பது போல நீங்கள் கட்ட கல்வியை உங்களை வடிவமைக்கும். கல்விதான் ஒருவனை அறிவாளியாக ஆக்குகிறது. அப்படிப்பட்ட கல்வி அறிவை பெற்றவர்கள் வாழ்க்கையை அமைதியான முறையில் நடத்த முடியும், எந்த விதமான சிக்கலையும் தீர்க்க முடியும். அதனால் மாணவ மாணவியரே நன்றாக படியுங்கள். அதே போல் நீங்க டிராவல் பண்ணும்போது எதையாவது போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன புக்கு எப்போதுமே பேக்கில் வச்சுக்கோங்க. அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கும். அந்த மாதிரி அந்த புக்குக்கும் நீங்க படிக்குமாறு நான் மூடி கேட்டுக்கொள்கிறேன். சாதிப்பதற்கு துணிவு தன்னம்பிக்கை நம் இடத்தில் ஆணித்தரமாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லா வகை இறைவன் நம் அனைவருக்கும் துணையாக இருப்பார் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக அவர்கள் தன்னுடைய அறிவுரையை ஆற்றினார்கள். அவர்களுக்கு சபையின் சார்பாக, மத்திய சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். அவர்கள் சொன்னதை குறிப்பிட்டிருப்பீர்கள். அவர்கள் காலேஜ் புதுசாக கீழ் காலேஜ் எல்லாம் ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு திட்டங்கள் கல்வி படிக்காத அவர்கள் படித்திருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள்